பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாம் தொடர்ச்சியாக நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38 அதிகாரம் அதன் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழுவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய முதுகை குறித்து தியானிக்க போகிறோம். நம்முடைய சரீரத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு அவயங்கள் என்று சொன்னால் முதுகு பகுதி மிக ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே பார்க்குறோம், முதுகை குறித்து பார்க்கிறோம். அன்னுடைய வசனம் சொல்லுது, முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர், எதை? பாவங்களை எரிந்து விட்டீர் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதுகுக்கு பின்னாலே பாவத்தை எரிந்து விட்டாராம். யாருடைய முதுகுக்கு பின்னால், யாருடைய முதுகிலே பாவங்கள் எரிந்துவிடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதே ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதன் 50 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரையும், பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நிருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இங்கே பார்க்குறோம், முதுகுக்கு பின்னாலே பாவங்களை எரிந்து விட்டீர் என்று சொல்லி பார்த்தோம். யாருடைய முதுகிலே பாவங்கள் வாங்கப்பட்டது, யாருடைய முதுகிலே பாவங்கள் சுமரப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவின் முதுகில். இந்த காலை வெளியிலே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னால் ஏற்றுக்கொண்டாராம். எத்தனை நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு நல்ல ஒரு அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தாராம் இயேசு. வசனம் சொல்லுது, முதுகுக்கு பின்னால் அடியை வாங்கினார், முதுகில் அடியை வாங்கினார். எத்தனை அடிகள் வாங்கினார், நமக்காக அடிகளை பட்டார், நமக்காக காயங்கள் பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய முதுகை காட்டினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அவருடைய முதுகை காட்ட வேண்டும்? ஏசையா 58 வசனம் சொல்லுது, என்னை நீதிமானாய் மாற்ற. எதற்காக என்று சொன்னால், என்னை நீதிமானாய் மாற்ற. எதற்காக இயேசு முதுகை காட்டினார், எதற்காக நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால் அவர் சுமந்தார் என்று சொன்னால், என்னை நீதிமானாய் மாற்ற. இந்த காலை வேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக போய் கொண்டிருந்தாலும், இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத உங்கள் வாழ்க்கையோ எது இருந்தாலும், இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர், உங்களுக்காக எனக்காக தன்னுடைய முதுகை காட்டினாராம். எத்தனையோ அடிகளுக்கு முதுகை காட்டினார். ஆண்டவர் அடித்தாங்களாம் பாருங்க, அத்தனை அடிகள் அடித்தாங்க, எல்லாரும் அடித்தாங்க. போர் சேவர்கள் அடிக்கிறாங்க, அங்க இருக்கிற எல்லாரும் போட்டு இயேசுவை அடிக்கும் பொழுது கூட அவர் ஒன்றும் பேசாமல் தன் முதுகை காட்டினார். இந்த காலை வெளியில உங்க முதுகுல எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும், உங்க முதுகுக்கு பின்னாலே இயேசுப்பா எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால் உங்க பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வெளியில இயேசுப்பா தான் சொல்றாரு, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் முதுகை காட்டினார். ஒருவேளை உங்களை நீங்களே, நான் பாவி, நான் பாவத்துல இருக்கிறேன், இன்னும் என்னால பரிசுத்தமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவான். இப்ப அறிக்கை செய்யுங்க, இப்ப ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுங்க, எனக்காக உங்க ரத்தத்தை சிந்தினீங்களே, எனக்காக உங்க முதுகை காட்டினீங்களே ஆண்டவரே, அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால், உங்களை எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டபடியினால் உங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அந்த நீதிமான் என்ற ஒரு வார்த்தையை இயேசுப்பா நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. நம்மை அழைக்கிறார், நீதிமான்கள் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வார்த்தையை இயேசுப்பா இந்த காலைகளிலே உங்களை பார்த்து கூப்பிடுகிறார், உங்களை பார்த்து இயேசுப்பா அழைக்கிறார். நீங்கெல்லாம் நீதிமான்களா இருக்கிறீங்க, நம்மெல்லாம் நீதிமானா இருக்கிறோம். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ பாவி, நீ பாவத்துல போயிட்ட, இனிமே உன்னால எழுந்திருக்க முடியாது, இனிமே நீ ஜெபம் பண்ண முடியாது, இனிமே உன் பழைய வாழ்க்கை போல இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை இன்னும் மோசமா போகும் சொல்லி தவறான வார்த்தை உங்க காதல சொன்னால நீங்க சொல்லணும், வாயில அறிக்கை சொன்ன, நான் நீதிமானா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக அவருடைய முதுகை காட்டினார், என் பாவங்களை எல்லாவற்றையும் எது முதுகுக்கு பின்னாலே அவர் எரிந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது
அதை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரின் நீதிமானாய் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க, எனக்காக உங்க முதுகை காட்டினீங்களே, நீ எத்தனை பெரிய நல்ல தேவனாய் இருக்கிறீ, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த வேளையில கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில இயேசுப்பா எங்களை நீதிமானாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஆண்டவரே அந்தகாரத்தின் பாவங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் எரிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இதை பார்த்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, வாயில் அறிக்கை செய்கிறாங்களோ, அவங்க பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கடந்து வர தேவன் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி புகழுகிறோம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உணர்ந்து இன்னும் பரிசுத்தமாக இருங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.